ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளாக ஒரு சர்க்குலர், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். எல்லா இடங்கள்லேயும் தமிழ் மொழி தான். அதனால் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அலுவலர்கள் எல்லாருமே வந்து அரசு ஆணைகளில் கூறப்பட்டிருக்கிற விதிமுறைப்படி அவங்களுடைய கையெழுத்தை தமிழில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசு பணியாளர்களுக்கு இப்போ சொல்லியிருந்தாலும் கூடிய விரைவில் பொதுமக்களும் வந்து அவங்களுடைய கையொப்பம் எங்கேயாவது இடுறாங்கன்னா அதை வந்து தமிழில் தான் இடணும்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் நம்ம வந்து கோரிக்கைகள் தான் வந்து தருவோம். ஒரு சில ஆஃபீஸில் இதை வந்து எங்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கோரிக்கை மனுக்களில் கூட பொதுமக்கள் வந்து இங்கிலீஷில் இனிஷியல் போடாமல் தமிழ்லேயே வந்து இனிஷியல் போட்டு உங்களுடைய சைனை போடுங்க, கையொப்பத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெயர் எழுதுகிறப்ப கூட வந்து தமிழில் வந்து இனிஷியலை போடுங்க, இங்கிலீஷில் இனிஷியலை போட்டு தமிழில் பெயர் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாணவர்கள் இடத்துலையும் இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அரசு அலுவலகங்கள்லாம் பார்ப்போம், இங்கே வந்து லஞ்சம் வந்து வாங்காதீங்க, அதே போல் வந்து இந்த சுவர் ஒட்டியெல்லாம் இங்கே ஒட்டாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்ஸ் எல்லாம் வந்து நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதே போல் கையொப்பம் இடத்தையும் வந்து இந்த நோட்டீஸ் மாதிரி வந்து ஒட்டி வைங்க, எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அரசு பணியாளர்கள் தமிழில் தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2021 அந்த பீரியட்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, தமிழில் தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியலையும் கூட தமிழில் தான் வந்து போட்டு நீங்கள் சைன் பண்ணணும், இனிஷியலையும் தமிழில் பேர் எழுதுகிறப்ப தமிழில் தான் இனிஷியல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் சில இடங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ வந்து அவங்களோட இனிஷியல் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஏ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதாதீங்க. இப்போ எஸ்ன்றது இங்கிலீஷில் நேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது, அப்போ தமிழில் வந்து ச அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, இல்லை சா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி வந்து சா அந்த எழுத்தை வந்து போடுங்க, இந்த மாதிரியான தவறுகள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் அணுகக்கூடிய எல்லா அரசு துறைகள், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, சமூக நலத்துறை, காவல் நிலையம், உணவுப் பொருள் வழங்கல் துறை, இதெல்லாம் பொதுமக்களால் நிறைவு செய்து அளிக்கப்படக்கூடிய அந்த கோரிக்கை விண்ணப்பங்களில் முன்னெழுத்தோட தமிழில் கையொப்பமிடுற வகையில் நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா துறைகள்லையும் வந்து தமிழில் தான் வந்து சைன் பண்ணோம் அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே வந்து நிறைவேற்றப்படும். அனைத்து துறைகள்லையும் அரசு ஆவணங்களில் பதிவு செய்யப்படும் பெயர்களில் முன் எழுத்தையும் வந்து தமிழ் ஆங்கிலம் கலந்து பதிவு செய்யாமல் தமிழில் மட்டுமே வந்து முழுமையாக வந்து பதிவு செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணைகள் வரலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இது வந்து மாணவ மாணவியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கூட வந்து பொருந்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ கூடிய வரையில் இதுக்கான கவர்மெண்ட் சர்க்குலர், அதாவது நோட்டிஃபிகேஷனையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் இனிமேல் தமிழ்லேயே வந்து இனிஷியலையும் போட்டு தமிழ்லேயே சைன் போட ட்ரை பண்ணுவோமே. தேங்க்யூ.